நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பும் நீதிபதிகள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் இன்னமும் மக்களுக்கு குறைந்த பாடில்லை. ஜனநாயக மாண்பை பாதுகாக்கக்கூடிய வகையில் சென்னை உயர்நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளின் வரிசையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக மாறியிருக்கிறது. ரவீந்திரநாத் அவர்களுடைய வெற்றி செல்லாது என்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு. ஓ பன்னீர்செல்வம் இந்த பேர் தமிழ்நாடு அறிந்த பெயர். முதல்வர், துணை முதல்வர், அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இப்படி ஏகப்பட்ட பதவிகளுக்கு சொந்தக்காரராக இருந்த ஒரு நபர், அவருடைய மகனுக்காக அவர் எடுத்த காலடி வைத்த தடங்கள் எல்லாமே முள் படுக்கைகள் தான். அப்படி தன்னுடைய குடும்பத்தில் முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்காக அவர் செய்த காரியங்கள் அளப்பரியது. குறிப்பாக அவருடைய மகனுக்காகவே அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியில் அவர் அனுபவித்த துயரங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்ன? ரவீந்திரநாத் அவர்களுடைய வெற்றி செல்லாது. 2019 தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வென்றதாக அறிவிக்கப்பட்ட ரவீந்திரநாத் அவர்களுடைய வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டு நீதிபதி எஸ்எஸ் சுந்தர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கார். எதனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது? தேனி மக்களவை தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பதவியே கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு தான். ஓ ரவீந்திரநாத் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட நபர் வந்து ஈவிகே எஸ் இளங்கோவன், இன்னொரு பக்கம் அமமுக சைட்லேருந்து போட்டியிட்டவர் நம்ம தங்கத்தமிழ்ச்செல்வன். இப்போது மும்முனை போட்டியாக அந்த தொகுதி பார்க்கப்பட்டது. 2019 37 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சது. ஒரு தொகுதி ரிசல்ட் பெண்டிங் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, வேலூர் தொகுதி. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அந்த ஒரு தொகுதி தான் தேனி நாடாளுமன்ற தொகுதி. ரவீந்திரநாத் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதரை பற்றிய பேச்சு அன்னைக்கு தான் அதீத அளவில் பேசப்பட்டது. ஓபிஎஸ் இன்னமும் தன்னுடைய கோட்டையாக தேனியை வச்சிருக்காரு. வேற யார் வந்தாலும் அவருடைய வாக்குகளை வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் 76,319 வாக்குகள் வித்தியாசத்தில் ரவீந்திரநாத் வெற்றியை பதிவு செஞ்சார். ஆனால் இந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருந்தது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. பண பரிமாற்றம் அதிகமாக நடந்தது, பண பட்டுவாடா மக்களுக்கு அதிகமாக நடந்ததுன்னு தொடர்ந்து ஈவிகேஎஸ் இளங்கோவன் அந்த தேதிக்கு அவர் ஒரு போட்டியாளராக இருந்தார். மாவட்ட கலெக்டர்கிட்டையும் அன்னைக்கு இருந்த தேர்தல் அதிகாரி பெண்மணி ஒருத்தவங்கக்கிட்டையும் போய் நேரடியாக புகாரெலாம் கொடுத்தப்போ கூட ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு தடுத்ததாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஈவிகேஎஸ் இளங்கோவன் சற்று முன்னர் பேட்டி கூட கொடுத்திருந்தார். அந்த பீரியடில் நாங்கள் அனுபவித்த துயரங்கள் ஏராளம். ரவீந்திரநாத்தை எதிர்த்து எங்களால் அந்த இடத்துல அரசியல் பண்ண முடியல, மக்களை நேரடியாக சந்திக்க முடியல, தொகுதிக்குள்ளேயே போக முடியாத சூழல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய வைக்கக்கூடிய புகாராக இருந்தது. அதற்கு பிறகு ரவீந்திரநாத் அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிலானி அப்படிங்கிற ஒரு நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவர் தேனி மாவட்டத்தில் ஒரு வாக்காளர். வாக்காளர் திரு மிலானி அவர்கள் தொடர்ந்த இந்த வழக்கில் தான் எஸ் எஸ் சுந்தர் அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்குன்னா, பிரமாண இந்த வாக்குப்பத்திரம் இருக்கு இல்லையா, அதில் அவர் வாங்கின கடன், பெற்ற லோன், நிறுவன பங்கு, அதிகார துஷ்பிரயோகம், ஆவண திருத்தம், பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட ஏகப்பட்ட விடயங்களை அவர் மறைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட சாட்சிகளும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. 3 நாட்கள் நேரடியாக ரவீந்திரநாத் அவர்களே ஸ்ட்ரெயிட்டாக நீதிமன்றத்தில் ஆஜராகி தன்னுடைய தரப்பு வாதங்களையும் வச்சார். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலும் கொடுத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறார். இந்த அறிவிப்பு அறிவித்த உடனேயே, தீர்ப்பு கொடுத்த உடனேயே 30 நாட்கள் எனக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு, எப்படி மேல்முறையீடு செய்கிறதுக்கு, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறதுக்கு எனக்கு கால அவகாசம் வேணும் அப்படிங்கிறதும் ரவீந்திரநாத் அவர்களுடைய கோரிக்கை. அதற்கும் நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ மேல்முறையீடு பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த 30 நாட்கள் அவர் எம்பி பதவியில் தான் இருப்பாரான்னு கேட்டால், 30 நாட்களுக்கு அவர் எம்பி பதவியில் தான் இருப்பார். அவருடைய பதவி 30 நாட்களுக்கு இன்ன வரைக்கும் நீடிக்கும்.
முப்பது நாளைக்கு அப்புறம் அது காலாவதி ஆயிருங்கிறது தான் தீர்ப்பு. இந்த 30 நாளைக்குள்ளே அவர் மேல்முறையீடு பண்ணி உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. கண்டிப்பாக இங்கே கீழமை நீதிமன்றமாக இருக்கக்கூடிய நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாட்சிகள் அடிப்படையில் எல்லாமே விசாரித்து முடித்ததுனால கண்டிப்பாக ரவீந்திரநாத் அவர்களுக்கு அவர் மேல்முறையீடு செஞ்சாலும் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கு ஸ்டே கிடைக்காது அப்படிங்கிறது தான் சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. அப்போது ஸ்டே கிடைக்காது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவருடைய எம்பி பதவியை ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் துறக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அவரை எதிர்த்து போட்டியிட்ட இவிகேஎஸ் இளங்கோவன் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு பக்கம் ஜெயிச்சு அவர் எம்எல்ஏவாகவே ஆயிட்டார். இதுதான் இந்த வழக்கு கடந்து வந்த பார். தொடர்ந்து இந்த வழக்கை பொறுத்தளவில் காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கக்கூடிய இவிகேஎஸ் இளங்கோவன் அவர் எதிர்மனுதாரராகலாம் வந்து அவர் ஜாயின் பண்ணிக்கிறேன் இதில் அப்படின்லாம் வந்து வரல. மிலானி அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர், எப்படி சர்க்கார் அப்படிங்கிற ஒரு படமாகட்டும், அந்த படத்தில் வந்து காட்டப்பட்ட விஷயங்களாகட்டும், ஒரு சாதாரண ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்கினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடும்போதும் சரி, ஒரு எலெக்ஷனையே நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எடுக்கப்பட்ட படங்கள் தான். இப்போது ரவீந்திரநாத் அவர்களுடைய இந்த அவர் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த பின்னடைவை வச்சு நாளைக்கு ஒரு படமாகவே கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு வாக்காளர், சாதாரண ஒரு வாக்காளர், ஜனநாயகத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளன் தொடர்ந்த ஒரு வழக்கில் ஒரு எம்பியினுடைய போஸ்டிங்கையே வெற்றியவே பறிச்சிருக்கு நீதிமன்றம். எவ்வளோ உன்னிப்பானாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு மக்கள் யோசிச்சு பார்க்கணும். தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அன்னைக்கு தேதியிலேயே மிஸ் பண்ணியிருக்காரு ரவீந்திரநாத். சரியான அளவில் அவர் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சுருந்தார் அப்படின்னா இன்றைக்கு தேதிக்கு அவர் தப்பிச்சிருப்பார். இது யாருக்கான பின்னடைவு அப்படின்னா ரவீந்திரநாத்துக்கான பின்னடைவாக மட்டும் பார்க்க முடியாது, ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்வுக்கே பின்னடைவுன்னு தான். ஓபிஎஸ் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அதிமுகலையும் அவர் இல்லை, அவருடைய போஸ்டிங்கையும் காலி பண்ணிட்டாங்க. பொதுக்குழு கூட்டத்தில் அவருக்கு எந்த விதமான அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அமமுகவினுடைய தினகரன்கிட்ட போய் நின்றார். சசிகலாவை நேரடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு கூட இன்ன வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்படலை. தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களே புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ்னுடைய அரசியல் எதிர்காலங்கிறதே அவருடைய மகனை நம்பி தான் இருந்தது. இன்றைக்கி அவருடைய மகனுடைய வெற்றியும் பறிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் இனிமேல் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவர் எந்த சார்பில் போய் நிற்க போகிறாரு, ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடையாளத்தையும் தொலைச்சிட்டு தன்னுடைய மகனுடைய வெற்றி வாய்ப்பையும் பறிபோன சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிருக்கு. அவர் அமமுகவில் சேர்ந்து டிடிவி தினகரனோட ஒட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் அவர் இனிமேல் அவருடைய வாழ்க்கை இருக்குமே தவிர, அடுத்தடுத்து ஓபிஎஸ் அவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் தாண்டி அவருடைய வாழ்க்கையில் இனிமேல் அவர் சாதாரண ஒரு தொண்டனாக ஒரு ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய ஒரு சூழல் தான் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த தீர்ப்பிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓபிஎஸ் அவர்களுடைய மகனுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பறிபோயிடுச்சு. வெற்றி பெற்ற அந்த வெற்றியையும் பறிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். ஒட்டுமொத்தமாக இது ஓபிஎஸ் அவர்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தையும், அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோஷ்டிகளுக்கு பெரிய அளவிலான ஒரு மகிழ்ச்சியையும், வெடிபோட்டெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களாம் கொங்கு பக்கம். அப்போது தேனி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதை பற்றின எந்த விதமான அறிகுறியுமே தேனி பக்கம் தெரியலை. ஏன் அப்படின்னா, ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகும் கூட தேனி மக்களுக்காக என்ன செய்தார் அப்படிங்கிற கேள்வி தான் வாக்காளர்கள் வைக்கிறாங்க. இந்த கேள்வியில் இருந்து அந்த பதிலை தேடுறதுக்கான முயற்சி தான் மிலானி எடுத்திருக்கார். அப்போது ஒட்டுமொத்தமாக ஒரு தேனி மாவட்ட மக்கள் ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு கெட்டவரை நீதிமன்றமே வந்து மக்கள்கிட்டருந்து விளக்கி வச்சுருக்கு. அடுத்தடுத்த திருப்பங்கள் எப்படி இருந்தாலும் அரசியலில் மாற்றங்கள் நிகழ தான் போகுது. மேல்முறையீடு செஞ்சு அவருக்கான வாய்ப்பை அவர் உறுதி செய்வாரா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும்போது அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க.
ஓபிஎஸ் ஆகட்டும், ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரன் ஆகட்டும், அவர்களுடைய அரசியல் எதிர்காலம்ங்கிறது கேள்விக்குறிதான். ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியே இப்போது எடப்பாடி பக்கம் போயிடுச்சு. ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் இனிமேல் கட்சி தொடங்கினா மட்டும்தான் அவருக்கான எதிர்காலம் குறித்தே பேச முடியும். இல்லை அப்படின்னா ஓபிஎஸை பற்றி பேசக்கூடிய கடைசி வீடியோ இதுவாகத்தான் இருக்கும். இதை எதுக்காக பதிவு பண்ணுறோன்னு கேட்குறீங்களா? மக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.